ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தீப்தி. வெல்கம் டு தீப்தி விமன் டிப்ஸ். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான ஹோம்மேட் பன்னீர் வீட்டில் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் செய்யறது ரொம்பவே ஈஸி. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பன்னீர் செய்கிறதுக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் நம்ம பால் ஊற்றி பாலை வந்து கொதிக்க வச்சிடலாம். நான் வந்து இன்னைக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக பால் எடுத்துக்கலாம். முக்கியமாக பேக்கெட் பாலில் செய்யக்கூடாது, சுத்தமான பசும்பாலாக இருக்கணும். அந்த பசும்பாலில் தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து உடையாமல் அழகாக கிடைக்கும். அதை வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பேக்கெட் பாலை ட்ரை பண்ணிவிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஸோ அது காரணம் வந்து பேக்கெட் பாலில் ஃபேட், அதாவது அந்த கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எடுத்துருவாங்க, அதனால தான் வராது. அதே போல் நீங்கள் பசுமால் வாங்கும்போது இந்த மாதிரி ஆடை கட்டும், அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக சேர்த்து வச்சு வெண்ணெய் நெய் செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வெண்ணெய் வந்து வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பெல் பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து லெமன் சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 லிட்டர் பாலுக்கு 1 லெமன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா பால் தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பட் நீங்கள் வந்து லெமன் சேர்த்த உடனே வந்து பாலும் தனியாகவும் தண்ணியும் தனியாகவும் திரிஞ்சு வந்துடும். அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் வந்து எல்லா டைமும் கிடைக்காது அப்படின்றதுனால நான் வந்து இன்றைக்கி லெமன் சேர்த்து செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோதான் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் முழு பாலும் வந்து தனித்தனியாக வந்துடும். அதுக்கு பிறகு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் தனியாக வந்து தண்ணியை தனியாக இந்த ஆடையை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ தனித்தனியாக அந்த பன்னீர் தனியாக வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணி புளிஞ்சிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து புளிஞ்சிக்கோங்க. ஒரு இட்லி துணி எடுத்து அந்த துணியில் வந்துட்டு நான் வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிருங்க. அப்போ தான் வந்து பன்னீர் வந்து உடையாமல் கிடைக்கும். தண்ணி இருந்தது அப்படின்னா உடஞ்சி உடஞ்சி கிடைக்கும். இப்போ இதை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், ஒரு தட்டு, ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பன்னீரை எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் வைக்க போகிறோம். அதாவது தண்ணீர் இருக்க ஒரு பாத்திரத்தை வச்சு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட போகிறோம். அப்போ தான் வந்து இது கெட்டியாகி பன்னீர் மாதிரி ரொம்ப சாஃப்டாக வரும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம வீட்லேயே செஞ்சிட முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிடிச்ச மாதிரியே ஒரு சூப்பரான பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையான ஃப்ரெஷ் பன்னீர் வந்து வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பசுமால் ஒன்று வாங்கினீங்கனாலே போதும், அதுலேயே பட்டர், கீ, பன்னீர், சீஸ்னு எல்லா பால் பொருட்களையுமே வீட்டில் செஞ்சிட முடியும். ஸோ ரொம்ப சாஃப்டாக அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஜஸ்ட் ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நான் வேறொரு தகவலோடவோ ரெசிபியோடவோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் தீப்தியுடன். பாய்.